இயேசுவின் சீடர்களும் அவர்களின் மரணமும் பற்றி தற்பொழுது பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எத்தியோப்பியாவிலே சிறையாக்கி அங்கே தரையோடு தரை சேர்த்து ஆணியடித்தனர். அதன் பிறகு தற்போதைய துருக்கி நாட்டில் பட்டயத்தால் குத்தப்பட்டும் தலை வெட்டப்பட்டும் இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு கிபி 67 ரோம் மாநகரில் சிலுவில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். இயேசுவைப் போல மறிக்க எனக்கு தகுதி இல்லை, அதனால் என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று போர் சேவகரை வேண்டிக் கொண்டார். அப்படியே அறைந்தார்கள். அல்பேயுவின் குமாரன் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எருசலோம் தேவாலயத்திலிருந்து கீழே தூக்கி எறியப்பட்டு பிறகு கற்களால் எரியுண்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். செபுதேயாவின் குமாரன் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பாலஸ்தீனாவில் ஏரோது அகரிப்பா என்ற முதலாம் மன்னனால் ஏறக்குறைய கிபி 44 ஆண்டு சிறைசேதம் பண்ணப்பட்டு வெட்டப்பட்டும் இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய அந்திரேயா அக்காயா என்னப்படும் பட்ராஸ் என்னும் கிரேக்க பட்டணத்தில் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்ட எக்ஸ் வடிவிலான சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். அப்போஸ்தலனாகிய பிலிப்பு டோமிட்டியன் காலத்தில் துருக்கி நாட்டில் கிபி 80 ஷ்ராப்போலிஸ் என்ற பட்டணத்தில் பேதுருவைப் போல தலைகீழாக சிலுவில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய பர்த்தலோமேயு இந்தியாவின் வடதிசை மட்டும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அர்மோனியாவில் உள்ள அல்லானும் என்னும் பட்டணத்தில் சவுக்கால் அடிக்கப்பட்டு பிறகு தலைகீழாக சிலுவில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய சீமோன் வாளால் பாதியாக வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய தோமா கிபி 52 தென்னிந்தியாவிற்கு வந்து சென்னை பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் ஜபம் செய்யும் போது ஈட்டியால் பின்புறமாக குத்தப்பட்டு கிபி 72 இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய ததேயு என்கிற யூதா லெபனான் நாட்டில் பெரீட்ஸ் என்ற இடத்தில் கிபி 67 கோடாரியால் வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் உயிரோடு எண்ணெய் கொப்பரையில் போட்டும் மரிக்காதவர். பிறகு வெளிப்படுத்துதல் புத்தகத்தை எழுதின பின் வயது முதிர்ந்து நல்லபடி மரித்த ஒரே அப்போஸ்தலர் இவரே ஆகும். அப்போஸ்தலனாகிய மத்தியா யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட இவர் கற்களால் எரியுண்டு பிறகு சிறைசேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். இயேசுவின் சீடர்களும் அவர்களின் மரணமும் பற்றி தற்பொழுது பார்த்தோம். நாளை வேறொரு வேதாகம துணிக்கு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.